வெல்கம் டு அறுசுவை அன்னம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி பைனாப்பிள் ரசம். இதுக்கு என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் வேணுங்கிறத இப்போ பார்ப்போம். இந்த ரசத்துக்கு முதல்ல பைனாப்பிள் ஒரு 4 பீஸ் எடுத்து க்ளீன் பண்ணி அதை பியூரியாக எடுத்து வச்சுருக்கேன். ஒரு பீஸ் பைனாப்பிள் வந்து பொடி பொடியாக நறுக்கி எடுத்து வச்சுருக்கேன் தாளிக்கிறதுக்கு. சின்னதாக தக்காளி ஒன்று பொடியாக நறுக்கி வச்சுக்கணும். பச்சை மிளகாய் ஒன்று, ரசப்பொடி, பெருங்காய கட்டி ஒன்று, கடுகு, கருவேப்பிலை. இதை தவிர தோரம்பருப்பு ஒரு 1/2 டீஸ்பூன் வந்து வேக வச்சு எடுத்து வச்சுக்கணும். சின்ன நெல்லிக்காய் அளவுக்கு புளியை தண்ணியில் ஊற போட்டு கரைச்சி எடுத்து வச்சுக்கணும். இப்போ இந்த ரசம் எப்படி வைக்கிறதுங்கிறத பார்ப்போம். முதல்ல இந்த புளி தண்ணியில் கொஞ்சமாக மஞ்சப்பொடி சேர்த்துக்கலாம். இதில் இந்த பெருங்காய கட்டி ஒன்று, அப்புறம் ரசப்பொடி, பச்சை மிளகாய், நறுக்கின தக்காளி. இப்போ இந்த ரசப்பொடி புளி ரெண்டும் சேர்ந்து பச்சை வாடை போகிற அளவுக்கு 15 மினிட்ஸ் நல்லா கொதிக்கணும். இதை அடுப்பில் வச்சு இப்போ கொதிக்க வைக்கலாம். இப்போ ரசம் நல்லா பாதி அளவுக்கு கொதிச்சாச்சு. இதில் வந்து இந்த பைனாப்பிள் பியூரியை ஆட் பண்ணிடலாம். இது கூடவே நம்ம பருப்பு எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அதை நல்லா கரைச்சி கொஞ்சம் தண்ணி ஊற்றி அதையும் ஆட் பண்ணிக்கலாம். இது இப்போ நல்லா நுரக்கட்டுற வரைக்கும் கொதிச்சா போதும். இதில் கொத்தமல்லி தழை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த ரசத்துக்கு தாளிக்க வேண்டியது என்னென்னு பார்ப்போம். ஒரு வாணலியில் 2 ஸ்பூன் நெய் எடுத்திருக்கேன். இதில் கடுகு ஆட் பண்ணிக்கலாம். கடுகு பொரிஞ்சாச்சு. இதில் கருவேப்பிலை, கருவேப்பிலை கூடயே நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற அந்த பைனாப்பிள் துண்டுகளை போட்டுடலாம். ஒரு 2-3 மினிட்ஸ் நல்லா ஃப்ரை பண்ணுவோம் இந்த நெய்யில். இப்போ இந்த பைனாப்பிள் பீசஸ் நல்லா வதங்கியாச்சு. இதை எடுத்து இந்த நுரக்கட்டின ரசத்தில் ஆட் பண்ணிடலாம். இப்போ பைனாப்பிள் ரசம் ரெடி ஆகியாச்சு. இது எல்லாருமே கல்யாணத்தில் சாப்பிட்டு பார்த்துருப்பீங்க. இப்போ இது வீட்டில் எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லா வரும். நீங்கள் இது ஹாட் ரைஸில் நெய் ஊற்றி சாப்பிட்லாம், இல்லைன்னா டம்ளரில் அப்படியே இந்த பைனாப்பிள் பீசஸ் வர மாதிரி எடுத்து போட்டு குடிக்கலாம் நீங்கள். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதை எல்லாருமே ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை ஷேர் பண்ணுங்கள்.